ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உழவர் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிராக்டர் ரீப்பர், ஓஎல்எக்ஸ், அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் இதிலெல்லாம் எப்படி பார்த்து வாங்கிறது, நம்ம வாங்கின அனுபவத்தை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து இப்போ நம்ம அதிகமாக ஓஎல்எக்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்லைங்க, மார்க்கெட் பிளேஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஏதாவது வந்துச்சுன்னா வருங்க, அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி கருது அடிக்கிற மிஷின், டிராக்டர், இதெல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். மேலே நம்ம லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த சர்க்கிளில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு சர்ச் பண்ணி காட்டுங்க. நான் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டிராக்டர் ரீப்பர் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுகளை காட்டிகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ செலெக்ஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். இது வந்து நான் வாங்கலை, ஆனால் வேற ஒன்று வாங்கி இதே மாதிரி தான் வேறு வாங்கியிருக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நம்ம வந்து லொக்கேஷன் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு 300 கிலோமீட்டர் வருதுங்க. அந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, சிவகாசி தாண்டி கழுகுமலை அப்படிங்கிற சொல்கிற இடத்துல இருக்குது. நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன், ஃபோன் பண்ணி பேசி நம்பர் வாங்கிட்டு இன்பாக்ஸில் ஃபோன் பண்ணி பேசியாச்சு. ஒரு 1000 ரூபா மட்டும் நம்ம அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போய் சேரணும்னா, அந்த இடத்துக்கு சேரணும்னா 5 மணி நேரம் ஆகும். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 மணிக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு அசோக் லைலேண்ட் தோஸ் தூண்டியில் கிளம்பிட்டோம். நாங்கள் போயில் வந்து ஒரு கிராமத்து வழியே போகலான்னு சொல்லி கட் ரோட்டுல வந்து கட் ரோடு அப்படியே போயிட்டே இருந்தோம். பைபாஸில் போகல. போகிறப்ப நாங்கள் டோல்கேட் எதுவுமே எடுக்காமையே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசியை தாண்டிட்டோம். அந்த இடத்த இப்போ ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கல, நான் ஒரு முக்காவாசிக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். இப்போ ஒரு கட் ரோட்டில் போயிட்டுருக்குறேன் பாருங்கள். இங்கே நிறையா பட்டாசு கடைகள் பூராமே, அங்கங்கே பட்டாசு கடைகள் நிறையா இருக்குங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இருந்தே விற்பனை அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு பஸ்ஸு, டவுன் பஸ் போயிட்டுருக்கு, அந்த பஸ்ஸையெல்லாம் தாண்டி நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாசு கிடைக்கும், சின்ன சின்ன ஒரு 10x16 ரூம் மாதிரி சைஸ் தான். இதெல்லாமே பூரா பொட்டாசு கடை தாங்க, நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் பொட்டாசு கடையாகவே இருக்குது. ஆனால் நம்ம எதுவுமே வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லாகவே பொட்டாசு லோடு பாக்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு வண்டி பிக்கப் வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க பொட்டாசுகளாம். நம்ம கடைசி ஒரு வழியாக அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பட்டாசு கடை இருக்குது, சில பேர் வாங்கிட்டும் இருக்காங்க. கார் நிறுத்திட்டு ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார் பார்த்துருப்பீங்க. சில கடைகளெல்லாம் கூட்டம் கம்மியாக, யாருமே வரலைங்க, கூட்டம் அதிகம் இல்லாமல் சும்மா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுகுமலை அப்படிங்கிற இடத்த பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பெரிய பாரத்தறி பார்த்தீங்களா, அங்கே தான் கழுகுமலை முருகன் கோயில் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட பக்கம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட போர்டு வச்சுருக்கவங்க பாருங்கள், ரைட்டில் கட் பண்ண சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல 4-5 பெரியவங்களாக உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் வழி கேட்டோம். அவங்க ரைட்டில் கட் பண்ணி போக சொன்னாங்க. ஃபேமஸ் ஆமாம், பழனிமலை முருகன் கோயில் மாதிரி. நம்ம அந்த மிஷின் வாங்குகிற ஊருக்கு வந்துட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவங்களோட செட்டுக்கு வந்தாச்சு. ரோட்டு மலையே தான் உங்களுக்கு இடம். ஒரு 20 சென்ட்டில் சுற்றி ஃபென்சிங் போட்டு உள்ளே டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த வண்டி வாடகைக்கு போகிறவர் தான். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஷர்ட்டு போட்டிருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் அந்த ஓனருங்க. இந்த இடத்தோட வண்டியோட ஓனரெல்லாம் இவர் தான். அவர்கிட்டருந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம். இவரோட தம்பி தான் ஜேசிபி ஓட்டுறாரு. இவரோட சொந்த வண்டி தான் இந்த ஜேசிபி. இன்றைக்கி வேலைக்கு போகாமல் இருந்ததுனால எங்களுக்கு ஏற்றுறக்கு நல்லா சௌகரியமாக போச்சு. இல்லைன்னா நாங்கள் கிரேன் இந்த மாதிரி ஏதாவது கூட்டிகிட்டு வந்து ஏற்ற முடியும். ஏன்னா 3 பேர்னாலேயெல்லாம் இந்த பெரிய மிஷினை தூக்க முடியாது, 300 கிலோ வரும். அதனால் இவருக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு நல்லா இது எடுத்து கரெக்டாக வச்சு விட்டார் வண்டியில். எங்கள் பிக்கப் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முன்னாடி போயிட்டு கரெக்டாக ரிவேல்ஸ் வந்தார். நாங்கள் காலையில் 8:30 கிளம்புனது, சாயங்காலம் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே டிரைவிங்கு. கூகுளில் வந்து 5 மணி நேரம் தான் காட்டுச்சு, ஆனால் அதுக்கு மேலே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் இத்தனைக்குமே வந்து 80-90 இந்த மாதிரி ஸ்பீட்லேயே தான் வந்தோம். கட் ரோட்டில் மட்டும் ஒரு 60-60 இந்த மாதிரி வந்தோம். ஏன்னா வேக தடை இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்துச்சு.
அப்படி வந்துமே எங்களால் இவ்வளோ இப்போ தான் வந்து சேர முடிஞ்சிச்சு. இப்போ மணி வந்து 3:30. இப்போ வந்து அவங்க ஜேசிபியில் இப்போ வந்ததையுமே ஒரு 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல, டக்குன்னு லோடு ஏற்றி விட்டுட்டு அந்த ஓனர் வந்து எங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கூல்ட்ரிங்க்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. குடிச்சிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்புனா தான் நைட்டு 12 மணிக்கு நான் எங்கள் ஊருக்கு இப்போ கிணத்துக்கடை வந்து சேர முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது மிஷின் ஏற்றுற டைம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் ஏற்றியாச்சு. இதோட ஸ்பேர் பார்ட்ஸுகளை வந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வீலு புள்ளி ரோப்பு அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் உள்ள செட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு. அதை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாரு. நாங்கள் எடுத்துகிட்டு டிரைவர் அண்ணனும் பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டு பேருமே இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் மொத்தம் ரெண்டே பேர் தான் வந்திருந்தோம். டோரை சாத்திட்டு மேலே அந்த இறக்கி சுத்தமாக கவர் போட்டு நல்லா ஆடாத மாதிரி கட்டிட்டு, ஏன்னா ரன்னிங்கில் போகிறப்ப ஆடிச்சுன்னா ஏதாவது பெண்ட் ஆயிருன்ட்டு நீட்டாக ஆடாத அளவுக்கு கவர் போட்டு கட்டிட்டோம். கட்டிக்கிட்டு அந்த மிஷினுக்கு வரக்கூடிய பொருட்களை எல்லாமே ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு இப்போ இனிமேல் நாங்கள் பைபாஸில் தான் வரப்போகிறோம். பைபாஸ் வழியாக மதுரை வழியாக வந்து நைட் டைம் ஆச்சா நம்ம எதுவுமே பார்க்க முடியாதுங்கிறதுக்காக பைபாஸ்லேயே வந்துட்டோம். சல்லுன்னு வந்துட்டோம். இங்கே 3:30 நம்ம கிளம்புனது, நைட்டு வந்து 12 மணிக்கு தான் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இது எப்படி ஃபிட் பண்ணுறேன், இதில் என்னென்ன சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் நைட் டைம் வந்துகிட்டே இருக்கிறோம், அதனால் மொபைல் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.